ரொஜாசிரியில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த நீலாம்பரி அர்ஜுன்கிட்ட போயிட்டு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க, இல்லைங்க போட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கரெக்டாக இருக்கும். என்ன அர்ஜுன் எப்படியோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீலாம்பரி கையிலேருந்து இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு வந்தாலும், இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் தான் வந்து இந்த நீலாம்பரிக்கு எதிராக சாட்சி சொல்லியிருப்பாங்க, மறுபடியும் நீலாம்பரி கையில் மாட்டினா இவங்க நிலைமை என்னாகும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்க, நம்ம அர்ஜுன் சும்மா இருப்பாரா, இவங்க கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து இந்த நீலாம்பரிக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாத வரைக்கும் இந்த நீலாம்பரினால இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றுமே செய்ய முடியாது, அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேஃப் அப்படின்னு சொல்ல, இந்த நீலாம்பரி மைண்ட் வாய்ஸாக இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் என்கிட்ட வசமாக மாட்டினாங்கன்னா ரெண்டு பேர்த்தையுமே நான் தீர்த்து கட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸில் இருக்காங்க. உடனே நம்ம சாண்டியை கூப்பிட்டு, எங்கடா போயிட்டு சாண்டி, ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க லீலாவதி மேடம், கொஞ்சம் கேட்டு சொல்லுவேன்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கடா போயிட்டுன்னு சொல்ல, சாரி பாஸ் ஒரு ஃபோன் வந்துடுச்சு, அதுக்குள்ளே வந்து இவங்க மைண்ட் வாய்ஸ் என்னால் கேட்ச் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பார்க்க, உடனே நம்ம நீலாவதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, மீட்டிங் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எஸ் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சாண்டி மூலியமாக தான் வந்து இந்த நீலாம்பரி மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் முகாம் அமைச்சிருக்காங்க, அதாவது இது தடுப்பூசி போடணும், கோவிட்டுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை இந்த ரோஜா சீரியலில் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த அனு போய் நின்று பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கா, எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு வேறு வேலையே இல்லையா, இங்கே வந்து உங்களோட நின்றுட்டுருக்கணுமா, இங்கே ஒரு ஈ காக்கா கூட இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டுட்ருக்கேன். அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து நோஸ் கட் கொடுக்குறாங்க இந்த அணுவுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருந்தா வாயை மூடிட்டு வந்து அமைதியாக நின்று இருப்பா, நம்ம வந்து எதுவும் கொடுக்காமல் சும்மா கூட்டிகிட்டு வந்தனால இவனால் இங்கே நிற்க முடியல போல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மூக்க இருக்கேன். என்னடா பண்ணுறது, அவமானத்துக்கு மேலே அவமானம் தான், இருந்தாலும் எல்லாத்தையும் எதையும் தாங்கும் எதையும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அணு ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், சூடு சொரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுவுமே இல்லைனாலும் கெத்தாக தான் இருக்காங்க அணு அந்த சீரியலில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம அர்ஜுனுக்கும் ரோஜாவுக்கும் சில ரொமான்ஸுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அங்கே முகாம்லேயும் அந்த வேலை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு நடுவில் ஒரு சின்ன ரொமான்ஸ் அப்படிங்கிறதுக்கு பார்க்க அழகாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து கீழே ஏதோ கடந்தது, இது என்ன பாருங்கன்னு சொல்லி பார்த்தா அது போதைப்பொருள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த போதைப்பொருள் இங்கே எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு நிறைய குழப்பம் வந்துருச்சு. இது இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அடுத்தடுத்து வரதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.